உங்கள் அனைவருக்கும் முதற்கட எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற தேர்தலிலும் அதனுடன் சேர்ந்து வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற இந்த ஆளுங்கட்சிகள் மோடியின் கட்சியும் பழனிசாமி கம்பெனியும் ஒன்றாக கூட்டணி வைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் புறக்கணித்த, தமிழ்நாட்டை வஞ்சித்த, தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் புயல் அடித்தாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டை மறந்துவிட்ட மோடிக்கு தூத்துக்குடியிலே 13 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இருந்த பிறகு அவர்களை கூட கண்டுகொள்ள நேரம் இல்லாத மோடி இன்றைக்கு தேர்தல் வந்ததும் இங்கே வந்து வந்து செல்கிறார். அவருக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். அதுபோல மதச்சார்பற்ற கூட்டணி என்ற பெயரில் வருகிற திமுகவிற்கு நீங்கள் பாடம் புகட்டுகின்ற தேர்தல் இது. திமுகவை சேர்ந்தவர்கள் ஏதாவது சொல்லி மீண்டும் பாராளுமன்றத்திற்கு சென்று அமைச்சர்களாக வேண்டும். தமிழகத்திலும் ஆட்சி இல்லை, மத்தியிலும் ஆட்சி இல்லாமல் அவர்கள் பிரியாணி கடைகளையும் டீ கடைகளையும் சூறையாடுகின்ற ஒரு நிலையில இருப்பதால் அவர்கள் எப்படியாவது நாடாளுமன்றத்தில் சென்றுவிட வேண்டும். 15 வருடங்களாக அங்கே இருந்து அத்தனை சுகங்களை அனுபவித்தோம். தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை புறக்கணித்து விட்டார்களே என்று இன்றைக்கு ஏதோதோ வேஷம் போட்டு காங்கிரசுடன் கூட்டணி வைத்து வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது என்ற கேள்வி இன்றைய வரை நமக்கு விடை கிடைக்கவில்லை. அதனால் தான் சொல்கிறேன், ஆட்சியிலே இருக்கின்ற இந்த துரோக கட்சிகளையும் ஏற்கனவே ஆட்சி செய்து ஏமாற்றியவர்களுக்கும் பாடம் கட்டுகின்ற விதமாக நல்லதோர் மாற்றத்திற்கு, தமிழ்நாட்டின் நலனுக்கு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, அனைத்து தரப்பு மக்களின் உயர்வுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் புவனேஸ்வரன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Get the one down!